ஹலோ கைஸ், மைன்க்ராஃப்ட் பார்ட் 19ல நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எண்டரை செஞ்சு எண்ட் போர்ட்டலை தேடி போயிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலாக எனக்கே தெரியாது. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம் தான் இருக்கேன். எந்த கண்டென்ட்ன்றது டிசைட் பண்ணல. நம்ம தேடி போறதுல வழியில் என்ன நடக்குதோ அதான் கண்டென்ட். இன்னைக்கு ஆரம்பிச்சிரும். புது வீட்டுக்குள்ள என்ன கட்டி இருக்கேன்னு பாரு. என்சான்ட்மென்ட் டேபிளுக்காக நினைக்கிறேன் ஸ்வாட் வந்து இது பாரு, நாக் பேக் டூ அப்படின்னு ஒரு என்சான்மெண்ட் புக் இருக்கு நம்ம கிட்ட. இது குத்தோம்னா அந்த ஸ்வாடுக்கு வந்து நாக் பேக் டூ அந்த பவர் வந்து இதுக்கு வந்துடும். புரியுதா? ஆமா, இதுக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு லைஃப் போயிடும், ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். பாத்தியா? இப்ப வந்து இதுக்கு பேர் கூட வைக்கலாம். அன்வில்ல தான் பேர் எல்லாம் வைப்போம், அந்த நேம் டேக் அது இதுன்னு எல்லாத்துக்குமே. ஓ, இப்ப நம்ம இந்த கத்திக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், அதான் அன்வில். அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஷிப்ரக்கு அந்த மாதிரி ஏதாவது தேடிப்போம். ஷிப்ரக் நிறைய கிடைச்சிரும். ஆனா அந்த ஷிப்ரக்ல ட்ரெஷர் மேப் இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. போனாட்டி நான் ஷிப்ரக் கிடைக்கும் போது ஷிப்ரக் போயிருக்கோம், ஆனா ட்ரெஷர் மேப் எல்லாம் எடுக்கல, ஒழுங்காவே தேடாம வந்துட்டோம். போய் பாத்துட்டு அப்படியே வந்தோம். இதெல்லாம் இருக்கு. இந்த இடம் ஞாபகம் இருக்குதா? மறக்க முடியுமா? அந்த ஸ்கெலிட்டன்ஸ் மொத்தமா வந்து பிரிஞ்சு கொட்டி அடி அடி நச்சு ஓட விட்டாங்க. பாத்தே ரொம்ப நாள் ஆச்சுரா, எங்கடா இருக்கானுங்க வர சொல்றா? ஒரு டேய், அது வந்து ரொம்ப ரொம்ப ரேராண்டா. ஓ, அதுவே நமக்கு அடிக்கடி வந்திருக்கு ரெண்டு தடவை. என்னடா இது, தண்ணிக்கு மேல ஏதோ ரெண்டு இடத்துல மட்டும் இது இருக்கு. ஏதோ பழக மாதிரி இருந்ததுரா, டக்குன்னு பாக்க நல்லா சன்செட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு தூக்கத்தை போட்டு போயிருவோமா? அதாவது தூக்கம் போடணும்னே இடம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் எங்க போய் நம்ம இடத்தை தேடி? தண்ணி கேட்டது ஒரு லேண்டும் இல்ல, ஒரு தூக்கத்தை போட்டு விட. நல்ல சன்செட், நல்ல இடம், அப்படியே தூங்கலாம். இங்க பாத்தியா, லாவா அப்படியே தண்ணில கொட்டுது. இந்த மாதிரி அதிசயத்தை கண்டதுண்டா? ஏன்னா எதுவுமே ஆகல, ரியாக்ஷன் ஆகலங்க. அத நீ பாத்திருக்க மாட்டேன்னு தெரியும். இங்க போய் காட்டு அங்க பாரு. அப்புறமா கோல்டன் கேரட் கிடைச்சிருக்கு. கோல்டன் கேரட் முதல் முறை கிடைச்சிருக்கு நம்ம. கோல்ட் ஆப்பிள் முன்ன கிடைச்சிருக்கு. ஆமா, நம்ம நாள் கழிச்சு ஒரு கோல்டுல ஒரு சாப்பிட பொருள் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்படியே திரும்பி போவோம். ஏய், ஷிப்ரக் தான்டா அது. நம்ம கிடைச்சிருச்சு, ஆல்ரெடி வந்த ஷிப்ரக்னு தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதுவா இருக்காது. இல்ல இல்ல, நம்ம வந்திருப்போம் தான் நினைக்கிறேன். இது ஷிப்ரக் அப்படியே முழுகாம தலை மேல இருக்குது. இங்க பாடுறா, நாம ஆல்ரெடி வந்த இடம்டா இது. சொன்னல்ல இங்க போய். ஆமா, செஸ்ட்லயும் ஒண்ணும் இல்ல, ஆனா பரிட் மேப் இருக்கும்னு சொல்லி. ஆமா, போன தடவை நம்ம எடுக்கல எந்த மேப்பும் இங்க இருந்து. ஒருவேளை ரெண்டு மூணு செஸ்ட் கூட இருக்கும் அந்த மாதிரி கூட சொன்னாங்கடா. வேற எங்கேயாவது செஸ்ட் இருக்குமா பாக்கலாம் பாக்கணுமோ? ஆனா இங்க எல்லாமே தராது. இப்ப தண்ணியே வந்துருச்சு. இங்க பின்னாடி சைட்ல ஏதாவது இருக்கீங்களா சார் செஸ்ட்? என்னடா ஏதோ உள்ள வழி போகுது. ஆமாண்டா, கொக்கையா? என்னடா தண்ணிக்கு நடுவில் கட்டை இருக்கு ஏய், ஷிப்ரக் தான்டா இங்க பாரு. முழுகி இருக்கா? முழுகி இருக்கு. இப்ப செடிலாம் வளர்ந்து ஓகே, அது குதிச்சு உள்ள போய் ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். கண்டிப்பா நண்பரே, இதுக்குள்ள கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது பரிட் மேப் தான். பரிட் மேப் கிடைக்கும் நினைச்சீங்க, மறக்காம லைக் போட்டு விடுங்க. ஆமா, மினிமம் ஒரு 10k லைக்ஸ் கொண்டு வாங்க, அப்பதான் பரிட் மேப்ல போய் நம்ம ட்ரெஷர் தான கண்டுபிடிக்கலாம். என்ன நண்பர்களே, லைக் போடாதனால பாருங்க, ஏதோ மட்டமான பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. பெருசா இருக்கு அந்த சைடு போவோம்.
கடத்திருச்சு ப்ரோ, இருக்கு வெளில போ வெளில போ, இந்த மூக்குல போற ஆக்சிஜன் இருந்தா நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு யாரோ வரானுங்களா? அது ஆக்டோபஸ் சாப்பிட்டு இங்க பாரு ட்ரெஷர் மேப். இப்போ உனக்கு பார்த்தோன்னே தெரியும். ஓகே சாப்பிட்டுக்கலாம். இங்க பாரு வெறும் பிளைனா இருக்கு. நம்ம இங்க இருக்கமா ட்ரெஷர் மேப் வந்து அப்ப அந்த சைடு இருக்கு. ஓ சமையா இருக்குமே அங்க போனா ட்ரெஷர். இப்ப நேரா பார்த்தா நார்த், ரைட் சைடு பார்த்தா வெஸ்டா. அந்த பக்கம் இப்ப நம்ம போனோம். கோஆர்டினேட்ஸ் வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த மாதிரி போனோம். போதுரா போதுரா கிட்ட போதுரா. தங்கத்தை தேடி ஒரு பயணம் போயிட்டு இருக்கு. இன்னும் போயிட்டோம் முன்னாடியாச்சு கொஞ்சம் தப்பா நின்னோம். இரு சைட்ல தான் எங்கேயாவது நோண்டி பாக்கணும் ப்ரோ. ப்ரோ தன்னானே நானே நான் கிடைச்சிருச்சு ப்ரோ. பைனலா கிடைச்சிருச்சு. எப்படியோ ஆஹா அங்க பேரு தங்கம். ராக்கி பாய் நான் இவ்வளவு இருக்கும் நானே யோசிக்கலையே. இது என்ன கிறிஸ்டல்? அது ஹார்ட் ஆஃப் த சி. ஓ இது ஏதோ ரொம்ப ரொம்ப ரேரான ஐட்டம். அது மட்டும் எனக்கு தெரியும். நிறைய பேர் ஏதோ வாரி போட முடியுமா? பைய எக்ஸ்ட்ரா இருக்கா? என்ன பண்ற? தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் முளைக்கி போட்டு. ஓகே நண்பர்களே, இந்த மேப்போட வேலை முடிஞ்சது. தூக்கி போட்டு. கஷ்டமா இருக்கு அந்த மேப் போறது. இன்னும் நிறைய மேப் கிடைச்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய சிப்ரேக்கு கண்டுபிடிக்கணும். அதான் பிரச்சனை. சிப்ரேக்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. பரிடு மேப் மூணாவது செஸ்ட் தான் நம்ம கிடைச்சது. அப்ப கூட மூணு செஸ்ட் ஒரே இடத்துல தானே இருந்தது. அப்படி பாக்கணும். ஓகே நம்ம முன்னாலும் ஒரு செஸ்ட் தான் இருக்கும் நினைச்சு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வாட்டி செஸ்ட் அலசி ஆறாயிரம். ரோட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு பிளாக். அங்கங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. ஏய் மரண்டா, அது பிளாக் இல்ல. அங்க பாரு இன்னொரு சிப்ரேக்கு. ஏய் நம்ம ஆல்ரெடி வந்த இடம்டா இது. எப்படிடா ஒரு ட்ரெஷர் மேப் ரெண்டு ரெண்டாவது ட்ரெஷர் மேப் ஒரே இடத்த காட்டும்? இப்படி காட்டாதேடா. அதான் எனக்கும் புரியல. அப்படி எல்லாம் இருக்குமா? நான் ஒரு ஒரே மேப் ரெண்டா போட்டாங்களா? ஓ பிக் கேவ் ப்ரோ. ஐயோ இந்த ஸ்கெலட்டன் தலைவ நிக்கிறான் பாத்தியா? அப்படி நிக்கிறான் பாரு. அதாவது பாதுகாவலமா நிக்கிறான். எவ்வளவு பெருசுடா டேய். ஐயோ மறுபடியும் இது போற மாதிரி. அது போன வீடியோல முடிஞ்சிருச்சு. கேவ் எக்ஸ்பிளோர் பண்ணதெல்லாம் மறுபடியும் போலாம். ஆனா அதுக்கு முதல்ல ரெடி ஆயிட்டு போடும். ஆஹா வேலைக்கு அதுக்கேத்த டூல்ஸ் பொருள்ஸ் எல்லாம் அங்க பாத்தியா? உள்ள வருவோம்டா. எந்திரி தூங்குறான் பாரு. யாரு? நான் தூங்க தேவையில்ல. விருந்தாளி தூங்குறத விட்டுட்டு நீ என்னடா? யாரா வந்தா அடிச்சா தூங்குறான். One eternity later. இன்னைக்காவது ஏதாவது கிடைக்கும் நம்புவோம் தலைவரே. ஓகே இங்க பாரு, நைட்டு சுத்தமா கண்ணுக்கே தெரியலடா. பக்கத்திலே ஒரு போர்ட்டல் இருந்திருக்கு. இத நாம பார்த்தோமா? பார்க்கவே இல்ல. அந்த பக்கம் தான் வந்தோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. செஸ்ட் 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 தான் முக்கியம். என்ன இருக்கு? Projectile Protection 4. Wow! இது புதுசா இருக்கு. ஆமாண்டா, என்சான்ட்மென்ட் 4 பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதா. இது என்னது? இது இது ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கே. நாம ஆல்ரெடி பூட்டே போடலையே. இரு அப்படியே கையோட பூட் எடுத்து போட்டுட்டு இடத்த காலி பண்ணிட்டு இப்ப எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டான டிசிஷன். புய் வில்லேஜ்ரா. ஆனா என்னடா பம்கின்லாம் பாடுறா கலர். இது கலரா இருக்கு. அதான் ஹாலோவீன் மாதிரி இருக்கு.
என்ன ஏய் நல்லா இருக்கடா இதுக்கு டிஃபரெண்ட் இந்த பில்டிங் செட்டப்பும் பாரு இவனுங்க பாரு ஏய் வந்திருக்குமா இந்த பில்டிங் பாருங்க எங்கடா வாசல் இந்த பில்டிங்க்கு வாசலே இல்லாத வீடா ஏய் ரெண்டு கதவு ரெண்டு கதவு ரெண்டு கதவு வச்சு உள்ள இந்த ப்ரொடக்ஷன் உள்ள ஒரு செஸ்ட் இல்ல இல்ல ஆ பத்தியா இதெல்லாம் கட்டிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க அலர்ட் பாரு டேபிள் டிராப் டோர் வச்சு டேபிள் ஏதோ இது மாதிரி இருக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு டேபிள் குழந்தை நல்லா படிக்கணும்னா சூப்பரா இருக்கு கைஸ் நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் ட்ரேடர் எல்லாம் பண்ண மாட்டானுங்க இவனுங்க அயன் கோலம் அப்படியே போயிருங்க தண்ணில கூட பொறுமையாதான் தூரத்துல இருந்து என்ன அருவா வச்சிருக்கீங்க என்ன பண்றது நம்ம மண்ண தான் நோண்டுவோம் ஒரு பிக்கெக்ஸ் கிடைச்சா கூட டைமண்ட் அது இதுன்னு எடுத்துட்டு வரலாம் சும்மா எடுத்து வச்சுக்கலாம் காடுக்கு நடுல ஒரு ரிவர் குத்துறானேடா தண்ணில போறது ஓடி ஈஸியா போலாம் எவ்வளவு நேரம் தான் நானும் ஓடுறது அப்படியே நடந்து நடந்து கால் வலிக்குது இல்ல கைதா வலிக்கு சொந்தா இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் சந்திரா நைட்ல ஒண்ணுமே தெரியல ரொம்ப இதுவா இருந்தது அந்த அளவுக்கு ஆனா ஜம்ப் பண்ணி ஜப்பிட்டு வந்து அது ஒரு ஜாலியா இருந்தது ஆனா அந்த வியூ இப்பதான் கிடைக்குது நண்பர்களே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம லைக்க போட்டு விடுங்க நமக்கு பேரட் கிடைக்க மாட்டேன் நீங்க பேரட் எல்லாம் இருக்கும்டா ஜங்கிள்ல அதை டேம் பண்ணலாம்டா தேடி போவோம் 3 hours later தலைவரே அந்த ஜங்கிள்ல இல்லன்னா இந்த ஜங்கிள்ல கிடைச்சிருச்சு பேரட்டா இது பேரட் ஏ வாத்து இரு டேம் பண்ணுவோம் அடிச்சு செத்துற போதுடா அடிக்கலடா ஸ்பீட் பண்றடா ரைட் கிளிக் சாரி அபர் அது டேம் ஆயிச்சு தலைவா வந்து ஏறி உட்காரு வா ஏறி உட்காரு வா உட்காருமா அம்மா ஏறி உட்காரு வா அவனால பறக்க முடியலடா நீ கீழே ஏற மாட்டேங்கிற டேய் வாடா வரமாட்டான் வெள்ளக்கலர் இன்னொரு பறவை வண்டாம் பார் தலைவன் போடு காண்டாடா இனி என்னால நீங்க ஜாக்ஸ் பேரோ தான் கூப்பிடணும் அங்க பாரு கடல் கொள்ளைங்க ஜாக்ஸ் பேரோ வாத்து வச்சிருக்கான் சீ கிளி வச்சிருக்கான் இவரே டைம் பண்ணுவோமா வெள்ளையா இருக்காரு ஆமா ரெண்டு பக்கம் ஆளு கொண்டு உட்காந்துருக்காங்க சாப்பாடு நான் ஒரு நாள் இருக்குது சாப்பிட்டு டக்குன்னு டைம் ஆயிருங்க இவனு கிளி தானே டவுட்டா இருக்கு சிலையாட்ட இருக்கான் டேய் இன்னொரு போட்டா இப்படி திரும்ப கிடைக்கதே ரேரா இருந்தது குடுங்க
ஏறுவீங்களா மேல ஏறி உக்காஞ்சு பானுங்களா? டேய் வரமாட்டானுங்கடா, நாய் மாதிரி டெலபோர்ட் ஆகி வருவானுங்கன்னு பார்த்தா இவனுங்கன்னா வரவே மாட்டானுங்க. இவங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போறது ரொம்ப கஷ்டமாச்சேடா. நண்பர்களே, நாங்க இப்ப 8000 கோஆர்டினேட்ஸ்ல இருக்கிறோம், வீடு 200 கோஆர்டினேட்ஸ்ல இருக்குது. போனா இன்னும் எப்படியோ 2 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு அது போய் தண்ணியில தவந்துட்டு இருக்காம பார். வாங்கடா வீட்டுக்கு, ஏறா ஏறா, போட்ல ஏச்சி ஏறா, இல்ல சோல்டர் ஏச்சி உட்காருங்கடா. சோல்டர்ல உட்கார மாட்டானுங்க, அதான் புரிய. சோல்டர்ல உட்கார்ந்தாலும் இறங்கிடுறானுங்க, என்ன பண்றது? டெலிபோர்ட் ஆகுறாங்க, டெலிபோர்ட் ஆகுறீங்களா? அப்புறம் என்ன? நண்பர்களே, அவனுங்க வர மாதிரி தெரியல, வேற வழி இல்ல. திடீர்னு போறானுங்க, ஒண்ணும் புரியல. 8000 கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சான்ஸே இல்ல. A few moments later. தலைவரே, புது வில்லேஜ் இதுவரைக்கும் பாக்காத கலர்ல இருக்குது. வீடு வீட பார்த்தாலே தெரியுது வித்தியாசமா இருக்கு. ஸ்பைடர் வெப்லா இருக்கு, பூச்சி அச்சு போன மாதிரி இருக்கு பாரு வீடு எல்லாமே. அவனுங்க வந்து ஸ்பைடர் பூச்சி வளர்க்கறவங்களா கூட இருக்கலாம்ல. ஓ, ஸ்பைடர் வளர்க்கற ஸ்பைடர்மேன் கூட இருக்கலாம் இங்க. ஸ்பைடர்மேன் வில்லேஜா சார் இது? இது பாரு ஸ்பைடர்மேன் அங்கங்க எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா நட்டு வச்சிருக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா சோறு மட்டும் வச்சிருக்காங்க, சந்தோஷம். சோறு இருக்கு, சோறு இல்லாம இருக்கும் வில்லேஜ் வந்துட்டா. எடுக்க முடியல, சரி விடு, இருக்கிறது நிறைய வச்சிருக்கோம் போல. எரியுது அந்த பக்கம், அங்க பாரு. இதெல்லாம் எல்லாம் இன்னும் ஒண்ணுமே காணோம். கதவு கூட போடாம வச்சிருக்காங்க வீட்டுக்கு. என்னடா இது? ஏ செஸ்ட். ஆ, எமரல்ட் இருக்கு. நைஸ் ப்ரோ, வெரி குட், வெரி குட் வில்லேஜிங் இது. டேய் டேய், படிக்கட்டு பக்கத்துலயேடா வெப்பிங்க, வாடா சீக்கிரம் வாடா. போட வந்துட்டான்டா, கால் ஊட்டி மாட்டினானா. ஏய், கேட்டகிராஃபி டேபிள்லாம் இருக்குடா. நம்ம நார்மலா போவோமே அந்த வில்லேஜோட இந்த வில்லேஜ் எவ்வளவு பெட்டர் போல. நிறைய கிடைக்குது. எவன்டா அவன் கத்துனது? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மைண்ட் கிராஃப்ட் என்ன பண்ணலாம்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட் பை பை, see you.